வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், செழிக்கட்டும் தமிழர் வேளாண்மை, வரப்புயர்த்தி தரணி காப்போம். ஐயா வணக்கம், நான் கண்ணன் புன்னப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம். இன்னைக்கு தேதி என்ன ஐயா? 25/6. இது கரும்பு நம்ம ரெண்டு வெட்டு முடிச்சிட்டோம், இப்போது மூணாவது வெட்டு வரப்போகுது. ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதமாக வெட்டணும் நம்ம கரும்பு. இது பார்த்திங்கன்னா வட்டப்பாத்தி முறையில் தமிழ்நாட்டிலேயே இங்கே மட்டும்தான் இருக்குது. 15 அடிக்கு ஒரு வட்டப்பாத்தி போட்டிருக்கோம். நல்லா வந்திருக்கு, இந்த வாட்டி வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கு. முதல் தடவை வேறு, ரெண்டாவது தடவை நாட்டு சக்கரை ரொம்ப சுவையாக இருந்தது. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை சேல்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இங்கே லோக்கல்லையே நாங்கள் 140 ரூபாய்க்கு விற்கிறோம் நாட்டு சக்கரை 1 கிலோ. இங்கே பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ்லேயே எல்லோரும் வந்து வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருமே இந்த நாட்டு சக்கரை வந்து வேறு எந்த நாட்டு சக்கரையும் இந்த இனிப்பு இல்லை, உண்மையான நாட்டு சக்கரை இதுதான், அதுக்கு மற்ற கடையில் விற்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் பீட்ரூட் மால்ட் தயார் பண்ணுறோம், கிலோ 700 ரூபான்னு கொடுத்துட்ருக்குறோம். அதுவும் நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு, நிறைய பேர் வாங்கி பலன் அடைஞ்சிட்ருக்குறாங்க. இப்போது பீட்ரூட் மால்ட்டை வந்து 300 கிராம் பேக்கில் கொடுக்குறோம், நிறைய நல்ல இதுவாகுது. அதில் என்ன அற்புதம்னா, பீட்ரூட் மால்ட்டை வந்து 2 ஸ்பூன் போட்டு ஐஸ் வாட்டரில் சாப்பிட்டாலே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. வேறு எந்த பீட்ரூட் மால்ட்டும் தண்ணியில் கலக்கி குடித்தா சாப்பிடவே முடியாது. நம்ம நாட்டு சக்கரையில் பண்ணுற பீட்ரூட் மால்ட் மட்டும்தான் தண்ணியில் கலக்கி சாப்பிட முடியும், அதை நான் உறுதியாக சொல்கிறேன். நானும் நிறைய வாட்டு சக்கரை அந்த பீட்ரூட் மால்ட்லாம் வாங்கி தண்ணியில் கலக்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ சுவை இருந்ததே இல்லை. நம்ம சுவை வந்து எதுவுமே அடிச்சுக்க முடியாது. சுவையும் தரமும் நம்மளோட கரும்பு இந்த ஜூஸில் நல்லாவே இருக்குது. அது நாங்கள் ஜூஸ் புளியும் போதே பார்த்தோம். இந்த பிசுபிசு தன்மை வந்து வேறு எந்த கரும்பு ஜூஸ் கடையில் கூட ஜூஸ் பிடிச்சி பார்த்துருக்கேன். நான் சில பண்ணைகளுக்கு ஈரோட்டில் கூட போயிருக்கோம், அங்கே கூட கரும்பு ஜூஸ் சாப்பிட்ருக்கோம். அந்த பிசுபிசுப்புன்னு உதரே ஒட்டிக்கும் அந்த அளவுக்கு அந்த ஜூஸில் பிசுபிசுப்பு இருந்தது. ரொம்ப அருமையாக இருக்குது நம்மளோட கரும்போட தரமும் எல்லாமே. இந்த தடவை இன்னும் சிறப்பாக வந்திருக்கு. இந்த நம்ம ரமேஷ் ஐயா சொன்னாங்க, இந்த கனவுலாம் எடுத்துடணுன்னா அது இந்த தடவை எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு சோகெல்லாம் உரித்து ஓரளவுக்கு கட்டணும். ஆனால் காற்று ஒரு 2 தடவை ரொம்ப பலமான காற்று, அது இது போன வருஷம் கூட அந்த மாதிரி காற்று அடிக்கலை. அதில் வந்து கொஞ்சம் கரும்பு சாஞ்சிச்சு, இருந்தாலும் கட்டி பார்த்தோம் முடியல. அதனால் அப்படியே இருக்கானா நல்லா சிறப்பாக வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மாதத்தில் கண்டிப்பாக கட்டிங் பண்ணுவோம். கட்டிங் பண்ணும்போது இதனோட தரம் இன்னும் முதல்ல 2 தடவை விட இன்னும் அதிகமாக ஆகிடும்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப பிரமாதமாக இருக்குது கரும்பு. வந்து போன தடவை விட கலரு தடிமண்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த தடவை கொஞ்சம் க்ளீன் பண்ணி பராமரிப்பு பண்ணோம். 2 அண்ணன் கூட குப்பை எரு கூட்டி எரிச்சிருக்கோம், மற்றபடி வேறு எதுவுமே பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், களை கூட எதுவுமே எடுக்கலை. எல்லா சோகை எல்லா குப்பையும் நடுவில் போட்டு வச்சுருக்கோம். மிகப்பெரிய உர தொழிற்சாலி ஆகிட்டுருக்குது. இது நோண்டினாலே தெரியுது. நாங்கள் மண் அணைக்கும் போது பார்த்தோம், நிறைய மண் புழுக்கள் இருக்குது. இந்த வேர் வந்து ஐயா வந்து ஒரு தடவை பதிவு போட்டாங்க, ஆல்ரெடி 4 அடி, இப்போது அநேகமாக 6 அடி 7 அடி போயிருக்கோம் வேரோட ஆழம். அதனால் இந்த கரும்போட சுவையும் தரமும் வேறு எந்த இதுலேயும் கிடைக்காது. இது நிறைய பேர் வாங்கி நல்லா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம நாட்டு சக்கரை சாப்பிட்டா சாக்லேட் சாப்பிட்ற அந்த சுவை இருக்குது. சாக்லேட்லலாம் ஏகப்பட்ட ரசாயனம், ஆனால் நம்ம இதில் எதுவுமே இல்லாமல் நம்ம நாட்டு சக்கரையே சாக்லேட் மாதிரி இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம தமிழர் வேளாண்மை ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கணும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்த பதிவில் கண்டிப்பாக கட்டிங் பண்ணும்போது ஒரு பதிவு போடுறோம், அப்போ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.